நன்றி வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம நவம்பர் 30ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி வர்த்தகத்தை பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு இம்பேக்ட், அதாவது நம்ம பார்க்க போகிறது அனைத்துமே ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த நியூஸோ எந்த இண்டிகேட்டர்ஸோ நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. ஒன்லி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ பதிவுகள் அனைத்துமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். இவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், ஆப்ஷன் வர்த்தகத்திற்கும் வரைபடத்திற்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இதில் டைம் டிகே இருக்குது. இந்த டைம் டிகே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில டைம் பாருங்கள், மார்க்கெட் ஒரு சைட்வே இதுக்குள்ளே இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் அமையும். இதில் வந்து அதோடய ஃபார்மேஷனே இருக்காது. ஆனால் அதே மாதிரி திடீர்னு இவ்வளோ இறங்கும், அப்போ அதற்கும் ஃபார்மேஷன் இருக்காது. ஏன்னா டைம் டிகே இதுக்குள்ளே இருக்கிறதுனால அதனுடைய டெல்டா அண்ட் காமா வேல்யூ இம்பேக்ட் பண்ணி தான் இதனுடைய தாக்கம் இருக்கும். அதே மாதிரி செய்திகள் நம்ம பார்ப்பதே இல்லை, அதற்கு நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் செய்திகள் நம்ம கொடுப்பதே கிடையாது. அடுத்தது நம்மளுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டட். வேர்ல்டு மார்க்கெட்டை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மார்க்கெட் மட்டும்தான் லைஃப் டைம் ஹையில் இருக்குது, மற்றது அனைத்துமே நியர்பை லைஃப் டைம் லோவில் இருக்குது. அப்போ வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்து நம்ம ஒரு டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக முடியாது. சில நேரங்களில் ஏதாச்சும் ஒன்று அவங்க சைடு ஒரு பேட் நியூஸ் இருந்து அவங்க ஒரு இம்பேக்ட் ஆகும்போது அந்த தாக்கம் நம்மளுக்கு இருக்கும். அதற்கோசரம் ஆனால் நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்து நான் இதுவரை நம்ம அனலைஸ் பண்ணினதே கிடையாது. அடுத்தது எஃப்ஐடிஐ டேட்டா. எஃப்ஐடிஐ டேட்டாவும் நம்ம பார்த்தது கிடையாது. அதனால் நம்ம அதர் தென் எந்த இதுவுமே பார்க்காம நம்ம என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியத்தை பேஸ் பண்ணியும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டது ரேஞ்ச் மற்றும் நம்மளுக்கு வந்து அட்டவணை ஆப்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டோட அடிப்படை தான் நம்ம முக்கியமாக வச்சு பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த வீடியோ பதிவு ஆப்ஷன் ப்ரீமியம் பண்ணுறவங்களுக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸில் தான் இருக்கும், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நவம்பர் 30ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி 18,746 நம்மளுக்கு டிசம்பர் கான்ட்ராக்ட் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது. முதல் இது நம்ம என்ன சொல்லியாச்சு, ரேஞ்ச் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோன்னு வச்சு. அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டானதாக ரேஞ்ச். அப்போ ஹையுக்கும் லோவுக்கும் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 130 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போது மார்க்கெட் எங்கே ஆரம்பமானாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, சைட்வே மூமெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த 130 புள்ளிகள் இருக்க போகுது. எதன் அடிப்படையில் இருக்க போகிறது அப்படின்னா ஓப்பன் பேஸ்டு. நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஆரம்பமாகுதோ அந்த ஓப்பனுக்கும் ஹையுக்கும் ஒரு லோவுக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்க போகுது. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நடுநிலையை வச்சுட்டு ரெண்டு இடத்துல நம்ம இதை வச்சு போகிறோம். இப்போது ஒருத்தர் இந்தோக்க நிற்கிறாரு அப்படின்னா, இங்கே ஒருவர் வந்து சும்மா வெயிட் இல்லாத ஒரு பர்சன் இறங்கினா இது இறங்காது. ஒரு மேலே இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு, இது மேலே குதிக்கிறாருனா இங்கே இருக்கிற நபர் எங்கே போவார்னு உங்களுக்கே தெரியும். இல்லை மேலேருந்து குதிக்காமல் ஒருத்தர் கீழேருந்து இதை இழுக்கிறாரு அப்படின்னா இவர் எவ்வளோ தூரம் போவாருன்னு தெரியும். அப்போ அதுபோல் இப்போ ஓப்பன் டு ஹை, அப்போ ஓப்பன் டு ஹைக்குண்டான ஸ்பேஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னா அடுத்த இடம் இது லோ வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி லோ வந்து ஓப்பனுக்கு கீழே கம்மியாக இருக்குன்னா ஹை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், நம்மளுக்கு 80% இப்படி தான் நடக்கும், 20% எப்படியெல்லாம் நடக்கலாம். அதே மாதிரி ஓப்பனுக்கும் லோவுக்கும் என்ன அமைப்பு இருக்கோ ஓப்பன் டு ஹையுக்கும் அதே கேப் இருக்கக்கூடிய வாய்ப்பு சில டைம் அமையும். இது வந்து ஒரு வேல்யூம் பேஸ்டு இல்லாத மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ மார்க்கெட்டை ஒரு தாக்கமாக இருக்கும்போது இந்த ரெண்டு அமைப்பு தான் இருக்க வாய்ப்புகளாக இருக்கும். இதை ரொம்ப லாஜிக்காக நம்ம இது எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது
இந்த ஆப்ஷன் டேபிள். இந்த ஆப்ஷன் டேபிளில் நம்மளுக்கு என்எஸ்சிலேயே முக்கியமாக கொடுத்துட்டாங்க, பல ஹெஜ்ஜிங் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமானது ஸ்ட்ரேடல் மற்றும் ஸ்ட்ராங்கிள். இப்போது இதில் ஸ்ட்ராங்கல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இது ரெண்டும் பார்த்தா நம்மளுக்கு ஸ்ட்ராடல். அப்போது மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ராடலும் இருக்குது, ஸ்ட்ராங்கலும் இருக்குது. அப்போ 18,600 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் லெவலாக இப்போ இருக்க போகுது. மேலே 18,700, கீழே 18,500. அப்போ இதற்குட்பட்டு தான் சந்தை இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 18,600 அண்ட் 700 அடிப்படையில் 73 பாயிண்ட்ஸ்னா நம்மளுக்கு 18,773, கீழே 18,525 சந்தை இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல தென்படுது. 18,650 நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது மிகைப்படுத்தின மதிப்பு, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போ நம்மளுக்கு குறைவாக உள்ளது, அதனால் மார்க்கெட் வந்து ஸ்லோ மொமெண்டம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டே ஒரு மேலேயே போனாலும் செங்குத்து ஏற்றமாக போகாமல் படுக்கிடை ஏற்றமாக இருக்கிறனால இந்த இடத்துல ஆப்ஷன் பையர்ஸ், அதனால தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச் 18,550 டு 18,668 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்டர்டே லோவும் எஸ்டர்டே ஹையும் பார்த்தா இதற்கு அப்பாற்பட்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு அதுதான் வரும். அப்போ நிஃப்டியோட ஸ்பாட்டும் நம்மளுக்கு வந்துட்டு அதனுடைய ஹை மேலே லோ வந்து 52. அப்போது மார்க்கெட்டோட லெவல்ஸில் நம்ம பார்க்க போனால் அந்த இடத்துல கரெக்டாக லோ பிரேக் அந்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது. ஆனால் ஹை கரெக்டாக, அப்போ எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோவில் தான் நம்மளுக்கு கரெக்டான லெவல்ஸாக இந்த டைம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதனால் ரெசிஸ்டன்ஸ் 18,641, 18,668, 18,724. சப்போர்ட் லெவல் 18,595, 18,550, 18,476 இருக்கும். நிஃப்டிக்கும் அதே போல தான், பேங்க் நிஃப்டிக்கும் அதே போல தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அது அனைத்துமே இதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு பொருந்தும். நிஃப்டிக்கு எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 100 to 150 பாயிண்ட் ரேஞ்சோ, பேங்க் நிஃப்டிக்கு வந்து 300 to 500 புள்ளிகள் கேப் இருந்தே ஆகணும். என்னென்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்ம பார்க்கணும். இது ஒரு கப்புள் ஸ்ட்ராட்டஜி மாதிரி, கணவன் மனைவின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு கணவன் மனைவி போல் ரேஷியோவில் இருக்கணும். அந்த ரேஷியோவில் இல்லாமல் முரண்பாடாக இருந்ததுன்னா அது தாக்கம் வந்துட்டு எந்த இடத்துல இல்லாமல் ஒரு வாலட்டைல் விடாபிடி மார்க்கெட்டாக இருக்க போகிறது அப்படிங்கிறது இது தெரியல. அதனால் இதனை உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இதில் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஸ்ட்ராங்கல் 43,200 காலுக்கும் 43,000 புட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது 250 பாயிண்ட்ஸுங்க போது 43,450, கீழே வந்து 42,750 இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 42,870 டு 43,225, வைட் ரேஞ்ச் 42,645 டு 43,355 இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 43,225, 43,322, 43,541. சப்போர்ட் லெவல் 43,053, 42,973, 42,870 இருக்கும். நம்மளுக்கு வந்து இம்ப்ளைடு வாலட்டி கொஞ்சம் இடையில் இப்போ பார்த்ததை விட ஒரு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கொஞ்சம் ஒரு வாலட்டிலிட்டி கொஞ்சம் உள்ளே வர்றக்குண்டான வாய்ப்புகள் உள்ளே தென்படுது. அதனால் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன் பையர்ஸ் இதை உற்று நோக்குவதற்குண்டான வாய்ப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம், அது December 10th துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தியும்லாம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி.